அடுத்ததாக பேச வருபவர் என் 18 ஆராதனா ஜே 7 வகுப்பு A2. தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். ஈன்ற பொழுதும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு இணங்கி தன் தாய் தந்தை வேற்றியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவருக்கும் என் இனிய வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். வள்ளுவனை தந்தது தமிழகம், அந்த வள்ளுவனை தந்தது திருக்குறள் என்னும் உலக பொதுமுறை. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 ஆகும். தைத்திங்கள் 2 நாள் அன்று திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவரை பொய்யில் புலவர், முதற் பாவலர், சென்னாபோதார் என்று வேறு பெயர்கள் அழைப்பர். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளும் 100-330 அதிகாரங்களும், அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என 1330 குறட்பாங்கங்கள் கொண்டது. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நூலாகும். அதற்கு சான்ற உலக மொழி பலவற்றிலும் திருக்குறள் பெயரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் உலகோர் அனைவருக்கும் கருத்துக்கள் கூறுவதால் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, சொல்லும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று 2 என்பது 2 அடிகள் கொண்ட திருக்குறளை குறிக்கும். நன்றி. வள்ளுவனை தந்த தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்றி கூறி உலகில் எம்மொழியிலும் இல்லாத சிறப்பு நம் தமிழ் மொழியில் உள்ளது என்று கூறிய ஆராதனா அவர்களுக்கு நன்றி.